வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் ஆதமாத்துல நாலாவது சர்க்கத்துல இருவ பதி பத்தொன்பது உம் ஸ்லோகங்கள் முடிச்சோம் அதுல வந்து அதை ஸ்ரீபி கிராந்த ஜகத் திரய்தம் பவ்யாசய பாவித பாலபாவம் கரேண சங்க்ருஹ்ய கராம்புரம் சஞ்சாரயா மாசை யசோதா இங்க இந்த ஸ்லோகத்துக்கும் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துக்கும் ஒரு வித்தியாசம் கரெக்டா இங்க நோட் பண்ணணும் யசோதா கரேண சங்கிரிய யசோத குழந்தைக்கு நடத்த நடந்து போறதுக்கு சொல்லி தரா அதனால அந்த குழந்தைய கையில கைய புடிச்சுண்டு தன் கையால அவன் கைய புடிச்சுண்டு அவ சஞ்சாரயாமாச அப்படியே சும்மா நடத்தி வைக்கிறான் மெதுவா அந்த குழந்தைய அந்த குழந்தை வந்து கண்ணன் பாவித பாலபாவம் பாவிதன்னா இப்ப வந்து அபிநயம் பண்றான் அந்த பாலபாவம் அந்த குழந்தை பருவத்தை அபிநயம் செய்யக்கூடியவனான அந்த கண்ணன் பவ்ய ஆசையா யசோதா யசோதைக்கு மனசுல வந்து நல்ல எண்ணம் தான் அந்த குழந்தைய பத்தி அவனுக்கு நல்லதுக்காக நல்லத நினைச்சு அந்த குழந்தைக்கு ஒரு க்ஷேமத்தை வந்து விரும்பி அவ யசோதா அந்த குழந்தைய அப்படி நடத்தி ஐஷின் போறா ஆனா அவனும் எப்படின்னா பதை ஸ்திரிபிகி மூன்று கால்னால கிராந்த ஜெகத்ரயம் தம் அந்த கண்ணன் முப்புலகத்தையும் தாண்டி மூணு கால் அடியில முப்புலகத்தையும் தாண்டினான் அதுதான் சொன்னேன் ஸ்வர்க்கம் பூமி பூமி முதல்ல ரெண்டாவது கால சொர்க்கம் மூணாவது கா அடியை எங்க வைக்கிறதுன்னு பலிட்ட கேட்டப்போ அவன் தலையில வச்சு கீழே தள்ளினத்துனால நரக்கமும் அவர் வந்து அஹ் தன்னுடைய வசத்துக்கு ஆக்கின்றாருங்கிறத தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதனால மூணு காலடி வச்சு உலகத்தையும் தாண்டின அந்த பகவான இவ கையை பிடிச்சு நடத்தி அழிச்சிட்டு போறாளாம் சொல்லி தராளாம் அந்த குழந்தைக்கு அடுத்தது அந்த குழந்தை தானே அப்பப்போ நடக்குமோ இல்லையோ ரெண்டு ரெண்டு காலடி வச்ச உடனே அது வந்து நடக்க முடியலன்னு ஆரம்பிச்சிரும் குழந்தை இதெல்லாம் ஒரு இருந்துட்டு போட்டோம் அவன் வந்து இங்க குழந்தையா அவன் வந்து பாவித அந்த குழந்தை பருவத்தை நடிச்சு காமிக்கிறதுனால அதுக்குண்டான சகலவிதமான ஸ்வபாவத்தையும் அந்த குழந்தை காமிக்கிறானான் ஸ்கலத்கதின் தவித்திர பத பிரச்சாராத்து ஜானுக்கிரமய ஜாதுருஜி குமாரம் புக்னே சமாவேஷிய வலக்ன பாகே ஸ்தன்யம் முதா பாயையதேஸ்ம தன்யா தன்யாங்கிறார் அழுக்கலை போல இருக்கு தேசிகருக்கு வந்து அவளை திருப்பி திருப்பி என்னதான் அவ வந்து பாக்யம் பண்ணாளோ தன்யா அப்படின்னுட்டு யசோதைக்கு சொல்லிண்டே இருக்கு கண்ணனை வந்து இப்படி மடியில தூக்கி வச்சிருந்து பால் கொடுக்கற மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு அவஸ்தேன பாத்துக்கோங்க அதாவது அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைய கொடுத்துருக்கான் பகவான் எப்பேற்பட்ட பாகியசாலியா இருப்போம் அந்த தன்யாசா முதல்ல கண்ணன் வந்து ஸ்கலத் கதித்ர பத பிரச்சாராத்து ஸ்கலக் கதி ரெண்டு த்வித்ர பதம்னா ரெண்டு அல்லது மூணு தவித்ராணின்னு சொல்றோம் த்ரீனி வா எய்தான் ரெண்டு அடி வைக்கிறான் இல்ல மூணாவது அடி வைக்கிறச்சலத்தையே அப்படியே அவனுக்கு வந்து ஒரு தடுக்கிறது குழந்தை அப்படியே உக்காந்து விடுறது உட்கார்ந்த உடனே இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு என்னன்னா அந்த ஓட்டத்துல ஒரு ஒரு ஆசை இருக்கும் அது அதுக்கு வந்து ஃபாஸ்டா நடக்க முடியல அதனால என்ன ஃபாஸ்டா தவழ முடியும் ஏன்னா தவழற ஸ்டேஜ்ல இருக்கு அதே சமயத்துல புதுசா ஒரு விஷயத்த அதுக்கு ட்ரை பண்ணணும் அந்த குழந்தைக்கு அதனால எழுந்து நின்ன உடனே ரெண்டு அடி ரெண்டு அடி வச்ச உடனே அம்மாவோ கைய பிடிச்சு நடக்கிறா நடந்து நடந்து பழகினத்துனால அந்த குழந்தைக்கு ஒரு கான்பிடென்ஸ் வந்துடும் ஆனா நம்மளால நடக்க முடியும் அப்படின்னுட்டும் அம்மா கையை விட்ட உடனே இது ரெண்டு அடி வைக்கிறது மூணாவது அடி விழருது பத பிரச்சார ரெண்டு மூணு அடி பத பிரச்சாராத்து நடந்த காரணத்தினால உடனே ஸ்கலத் அது வந்து தடுக்கி விழுந்தது அந்த குழந்தை அப்போ அந்த குமாரனுக்கு எப்படின்னா ஜானுக்கிரமே ஜாத்தருச்சி உடனே அந்த குழந்தைக்கு வந்து தவழணும்னு ஒரு ஆசை வந்துருத்தான் ஆத்துல குழந்தை பார்த்தவா என் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அந்த குழந்தை இப்படிதான் பண்ணுவோம் எல்லாம் நமக்கு வந்து இருக்கும் அந்த பார்க்கும் பொழுது ரெண்டு அடி எடுத்து வச்சு உடனே அதுக்கு தடங் தடங்கின உடனே உடனே தவழலாமான்னுட்டு அதுக்கு ஒரு ஆசை வந்துடுறது உடனே கிடுகிடுந்து தவழ்ந்துடுறது பிகாஸ் அதுல ஸ்பீடு வந்துடும் மொழியோ குழந்தைக்கு சோ ஜானுக்கிரமே முட்டைக்கால்ல தாண்டதுல ஜாத ருச்சி ஆசை ஏற்பட்டவனான குமாரம் அந்த குழந்தையை அம்மாவுக்கு உடனே அந்த இடத்துல என்னன்னா ஐயோ குழந்தை ரெண்டடி எடுத்து வச்சு கீழே உழுந்துருது அது உடனே வந்து தவழ போறது அதுக்கு வந்து ஒரு ஒரு சிரமமா இருக்குமோ அதுக்கு பசி வந்துட போறதோ அப்படிங்கிற பயத்துல இல்ல அழுதுற போறதோ குழந்தை விழுந்துட்டோமேன்னு ஒருவேளை அழுதுற போறதோ குழந்தைன்னு நினைச்சுண்டு அது அழத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தைய உடனே தூக்கிண்டு சமாவேஷ வளக்ன பாகே புக்னே சமாவேஷிய புக்னே வளைந்து இருக்கக்கூடிய புக்னம்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடிய வக்ரம் குட்டிலமாக அதாவது ஒரு ஒரு இந்த இடுப்பு பிரதேசம் வந்து ஒரு கருவ இருக்கும் வலக்கன பாகே இடுப்பு பிரதேசத்துல பகுதி இடுப்புல தூக்கி வச்சுக்கிறது இல்ல குழந்தைய உடனே புக்னே வலக்ன பாகே அந்த வளைந்து இருக்கக்கூடிய இடுப்பு பிரதேசத்தில் சமாவேஷிய அந்த குழந்தைய உக்காத்தி வச்சு முதா சந்தோஷத்தோட தன்யா ரெண்டு எடுத்து எ தானே குழந்தை அதனால உடனே அவளுக்கு சந்தோஷம் இல்லையா ஆனா அதே சமயத்துல விழுந்துட்டானோ அழுதுற போறானோங்கிறதுனால எடுத்துல வச்சுண்டு பாயங்கத்தேஸ்ம அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறா தன்னுடைய ஸ்தன்யபானம் கொடுக்கறா பாயங்கத்தை அவனை குடுக்கும்படியா குடிக்கும்படியாக செய்கிறாள் அம்மா யசோதா யசோதேன்னு இல்லாத தன்யா பாக்யம் பண்ணவள்ல்லையா அதனால குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு அவனுக்கு பால் கொடுக்க முடியறது அவளுக்கு சீராட்டி அந்த ஒரு ஒரு பாட்டு இல்ல என்ன தவம் அதுல வரும் ஸ்கலத் கதிம் தித்திர பத பிரச்சாராது ஜானுக்ரமே ஜாத்துருசிம் குமாரம் புக்னே சமாவேசிய வலக்ன பாகே ஸ்தன்யம் முதா ஸ்ம தன்யா அடுத்தது கிரமேண பூயோபி விஹார காங்கி தாரைர் அபிநந்தியமான நித்தியானுபூதம் இப்போ கொஞ்சம் அதுக்கு வந்து நடக்கிறதுல ஆசை வந்துருச்சு விஹார அப்படின்னா விளையாடுறதுல விஹார காங்கி பகவான் வந்து கண்ணனுக்கு இப்ப விளையாடுறதுக்கு ஒரு ஆசை விஹார காங்கி விளையாடணுங்கிற ஆசையை கொண்டவனாக இருக்கும் அவன் கிரமேண மெதுவாக கொஞ்சம் இதர் ரெண்டு மூணு அடி வைக்கிறான் நடந்து போறான் அதுக்கப்புறம் வந்து தவழறான் அம்மா வந்து உடனே தூக்கி வச்சுட்டு பால் கொடுக்கறா கொடுத்த உடனே அதுக்கு உடனே கீழே இறங்கி இப்போ விளையாடணும் அவ்வளவுதானே குழந்தைகளுக்கு வேற என்ன அங்க இது இல்லைன்னா அது அடுத்தது அது அடுத்தடுத்து ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு விஹார காங்கி விளையாடணும்னு ஆசைப்பட்டு கொண்டு கிரமேண அடுத்தது பூயகாப்பி மறுபடியும் நந்தசிய தாரைகி அபிநந்தியமான நந்தசிய நந்தனுடைய தாரைகி மனைவியினால் சிங்குலர் தான் ஆனா புளூரல்ல போட்டிருக்கு அது வந்து எப்பவுமே நித்தியம் புல்லிங்க நித்திய பகுவச்சனம் நித்திய புல்லிங்க வார்த்தை மனைவிங்கிற பதத்திற்கு தாராக அப்படின்னுட்டு நித்திய புல்லிங்கம் நித்திய பகுவச்சனம் வார்த்தை சோ நீங்க ஒரு மனைவி தான் அங்க எடுத்துக்கணும் சோ நந்தனுடைய மனைவியான யசோதையினால் அபிநந்தியமான உற்சாகத்துக்காக அவன் விளையாடுறான் விளையாடு விளையாடு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஊ அம்மாக்கள் எல்லாம் குழந்தைய வந்து விளையாடுறதுக்காக அங்க போய் பாரு இங்க போய் பாரு இங்க நடா அங்க போ ஏதோ அந்த குழந்தைய என்கேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்டோட பேச மாட்டோமா அந்த மாதிரி நந்தசிய தாரைகி நந்தனுடைய மனைவியான யசோதையினால் அபினந்தியமான ஸ்லாகிக்கப்படுகின்றவனான அந்த கண்ணன் அவனுடைய திருவடிய பிருத்திவி மேல வச்சானா ஏன்னா அடுத்த ஒரு மூணு நாலு ஸ்லோகம் அந்த பிருத்திவி மேல அவன் கால் தான் வர்ணிக்க போறாரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல முன்னாடியே வந்துருத்தோ அவ்கப்பட்டுண்டு அவளுக்கு வந்து அஹ் ஆலிங்கனம் பண்ணிக்கணும் ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும் ஆலிங்கனம் பண்ணிக்க முடியலையேங்கிறதுனால இங்க ரகசியமா தூளி தூசரித்தனா அவனை ஆக்கி அந்த புழுதிங்கிற ஒரு வியாஜத்துல அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு வந்தது முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் அது மாதிரி வரப்போகுது விளையாடுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு நந்தனுடைய மனைவியான யசோதையினால் ஊக்குவிக்கப்பட்டவனாக கிரமேண மெதுவாக பூயகா அப்பி மறுபடியும் அதாவது அவள்கிட்ட ஏறி உட்காந்துட்டு இடுப்புல உட்காந்துட்டு பாலை குடிச்சிட்டு திருப்பியும் அதுக்கு வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டுண்டு நிஜம் பதாப்ஜம் தன்னுடைய தாமரை திருவடியை பிருத்திவ்யாம் நிததே தேசிகரால வச்சா இருக்க முடியாது வந்து சொன்னா அதுல வந்து சுவாரஸ்யம் கிடையாது எப்பேற்பட்ட திருவடி அது அந்த தாமரை திருவடி வந்து பிரிங்கைகிங்க நிகம அந்த பிரிங்கைகி வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துங்கிறது தான் அங்க வண்டுகள் அந்த வண்டு திருவடி தாமரைன்னு சொல்லியாச்சு அந்த தாமரைய சுத்தி எப்ப பார்த்தாலும் வண்டு இருக்கணும் இங்கே இந்த திருவடித்தாமரைய போற்றுகின்றது எதுன்னா நிகமாந்தம் அதாவது வேதாந்தம் உபனிஷத்துங்கிற ஒரு வண்டுகள் எப்ப பார்த்தாலும் இந்த திருவடி தான் அனுபவிச்சுன்னு இருக்கான் நித்திய அனுபூதம் பதாப்ஜம் அந்த திருவடி திருவடியை பத்தியே சொல்லிட்டு இருக்கக்கூடிய உபனிஷத்து உபாசனா காண்டத்துல பகவான் பகவான பத்தி பக்தி பண்ணா பக்தி பண்ணனும் பக்தி பண்ணா என்ன ஒரு கதி அப்படிதான் வந்து வேதாந்தம் உங்களுக்கு சொல்லின் இருக்கு இல்லையா நிகமாந்த பிருங்கைகி நிகமங்கள்ன்னா வேதங்கள் நிகம அந்தம் வேதத்தினுடைய அந்தம் கடைசி பகுதியா இருக்கக்கூடிய உபனிஷத் பாகங்கள் உபனிஷத் பாகங்கள் தான் அங்க வண்டு அந்த வண்டுகள்னால நித்தியானுபூதி நடந்துட்டு தினம் தினம் பகவான வந்து சேவிக்கிறது இந்த வேதங்கள் நித்திய அனுபூதம் தினந்தோறும் அனுபவிக்கப்படுகின்றதான அந்த திருவடித்தாமரை அதை பிருத்திவி மேல அப்படி வச்சானாம் கண்ணன் எதுக்கு திருப்பியும் விளையாடணும்னு ஆசைப்பட்டோம் கிரமேண பூயகா அப்படி மெதுவா திருப்பியும் மறுபடியும் அவ இடுப்புல ஏறி உட்கார்ந்து திருப்பியும் அவடி இறங்கி விஹார காங்காடணும் ஆசைப்பட்டு நந்தசியர் அபிநந்தியமான நித்தியானுங்கிதி அவடி எடுத்து வைக்கிறார் இந்த நிகமாந்த பிருங் பிருங்கைகிங்கிறது எல்லாம் உங்களுக்கு ரூப காலங்காரம் ஆஹ் ச சஞ்சரன் சாதுஜன பிரதீபைகி திருவடியில வந்து சக்கரம் சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்னமாக கால்ல இருக்கு இவன் கால் எடுத்து வைக்கிறச்சு ஐ எம் மார்க்கிங் திஸ் மைன்ங்கிற மாதிரி கால் எடுத்து வைக்கிறானா பகவான் பூமியில மகிம் ஆத்ரயமாசைங்கிறார் எதுவுமே தன்னுடைய ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்கு ஒரு முத்திர புத்திரதுங்கிறது இல்ல அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வியாக்கியானத்துல வீட்டுல உத்தியானத்துல பிராமண போக்கிய வஸ்து அதாவது இதெல்லாம் பிராமணர்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் இப்ப அக்ரஹாரம்னு சொல்றது இல்லையா அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஒரு சின்னங்கள் பண்ணி வச்சிருப்பா அந்த நம்ம இப்ப வந்து பட்டையா வந்து வெள்ளையும் இதுவும் போட்டு வைக்கிறோம் இல்லையா ஒயிட் அண்ட் ரெட்டா ஸ்ட்ரைப்ஸ் போட்டு வைக்கிறோம் இது கோவிலுடைய பாகம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கோவில சுத்தி சில ஒரு ரெண்டு தெருக்கும் வெள்ளையும் செவப்பும் அடிச்சு வைக்கிறோம் ஒரு இம்ப்ரெஷன்ஸ் பண்ணி வைக்கிறோம் அந்த இடத்துல இல்ல வைஷ்ணவா வீடுங்கிறச்சி சங்கு சக்கரத்தினுடைய ஒரு இம்ப்ரெஷன் இருக்கலாம் இல்ல ஒரு முனிவர் இருக்கக்கூடியவர் அசட்டிக்கு இருக்கிறது கமண்டலு ஏதோ ஒரு விதத்துல சிவலிங்கம் போட்டு வச்சிருப்பா ஏதோ ஒரு விதத்துல இட் இஸ் மார்க்டு

அப்படிங்கிறதுக்காக அவன் தன்னுடைய கால் எடுத்து அங்க வைக்கிறானான் ஒரு ஒரு ஹிஸ் டெரிட்டரி சக சஞ்சரன்னு கண்ணன் அப்படி விளையாடுறான் விளையாடுறதுக்காக பூமி வேலை நடக்கிறான் நடக்கும் பொழுது என்ன நினைச்சார் போல் இருந்தது அப்படின்னா மா புஜ்யதாம் சேயம் அதீவ இதி இவ மா புஜ்யதாம் சாதுஜன பிரதீபைஹி இயம் சா இயம் மா புஜ்யதாம் சாது ஜன பிரதீபம் பிரதீபம்னா விபரீதமாக இருக்கக்கூடியவர்கள் ஜனங்கள காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களினால் அனுபவிக்கப்படக்கூடாது அதாவது பரித்ரானாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதம் அதுக்கு முன்னாடியே கெட்டவர்கள் வந்து இந்த பூமிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கோகுலத்துல இவன் காலை வச்சு அடி வச்சான் அங்க பண்ணி இவ இவ என்று போல் சக்கராதிபிகி பாத சரோஜ சின்னி சக்கரம் முதலியவைகள் அதெல்லாம் அவனுடைய திருவடி இருக்கக்கூடிய சின்னங்களாக இருந்தது சக்கரவர்த்தி லட்சணங்களா இருந்ததுன்னா அதெல்லாம் திருவடியில அஹ் இல்லைன்னா கையில இந்த மாதிரி சின்னங்கள் இருக்கும் அதை வச்சு அது அனன்யகி பாத சரோஜ சின்னஹிங்கிற வேற யார்ட்டையும் இந்த பாத சின்னங்கள் கிடையாது அது கெட்டவர்களினுடைய காலில் இந்த மாதிரி ஒரு சின்னமாங்கிறது இருக்காது நல்லவர்களிடத்துலதான் இருக்கும் அல்லது கண்ணனிடத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பாத சின்னங்கள் அப்படி சக்கரம் முதலிய சின்னங்கள் அந்த சின்னங்களினால் ஆமுத்ரையாமாச மகிம் ஆமுத்ரையாமாச பூமியை முத்ரையிட்டான் யாரு கண்ணன் சகா அந்த கண்ணனானவன் சஞ்சரன்னு பூமியில் அந்த வீட்டினுடைய அங்கணத்துல பிராங்கணத்துல முத்தத்துல வெளியில இங்கெல்லாம் வந்து அவன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது சஞ்சரன்னு சஞ்சரித்து கொண்டே இருக்கின்ற அந்த பகவான் இந்த பூமி இருக்காளே சா இயம்ங்கிறார் அந்த சா இயம்னா சாங்கரிச்சே பகவத் சம்பந்தித்வேன பிரசித்தா இயம் பூமி பகவானுடைய சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பூமி இப்ப அதே பூமி தானே எங்கேயும் இருக்கு அதே பூமாதேவிதான் அந்த சாயம் சாதுஜன பிரதீபைகி சாதுஜனங்களை காட்டிலும் வேறுபட்ட அதாவது ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கிறவான்னு அர்த்தம் பிரதீபம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் விருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் சாது ஜனங்களுக்கு ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கிற கெட்டவர்கள் துஷ்டர்களினால் இயம்மா புஜ்யதாம் இவ வந்து அனுபவிக்கப்படக்கூடாது இதேவ மத்வா என்று யோசித்தார் போல் பிரேக்ஷா யோசித்தார் போல் சக்கராதிபிகி சக்கரம் முதலியவைகள் பா சக்கரம் முதலியவைகள் அதாவது இப்படி எடுத்துக்கணும் பாத சரோஜ சின்னஹி சக்கராதிபி திருவடி தாமரையில் இருக்கும் சின்னங்களாக அமைந்துள்ள சக்கரம் முதலியவைகளினால் அனநைகி வேறு அந் மற்றவர்கள் அந்நகா ஆசிரய நாஸ்தி சாத்விக இதர சாதாரண்ய ரஹிதைகிங்க சாத்விக ஜனங்கள் காட்டிலும் துஷ்ட ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னங்கள்லாம் இருக்காது அல்லது கண்ணனை தவிர வேற யார்கிட்டயுமே இந்த சுதர்சன சக்கரம் இந்த பல விதமான சின்னங்கள் கால இருக்க முடியாது அவன் தான் அல்டிமேட் எல்லா விதமான லட்சணங்களும் இருக்கும் அப்படி வேறு ஒருவரிடம் பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடிய திருவடித்தாமரையின் சின்னங்களாக அமைந்திருக்கும் சக்கராதிபிகி சக்கரம் முதலியவைகளினால் மகிம் ஆமுத்ரையா மாச ஆஹ் அப்படியே முத்ரையிட்டான் அந்த பூமி சசஞ்சரன் சாதுஜன பிரதீபைகி மா சேயம் இவ ம பாத சரோஜ மாது ஆமுத்ரயமாசம் இந்த இடத்துல அந்த காண்ட்ராஸ்ட் முன்னாடி வந்து கரேண கரம் சங்கிரு யசோதான்னு போட்டிருந்தார் யசோத தன்னுடைய கையினால கண்ணனுடைய கைய புடிச்சுண்டு நடத்தி வச்சா இப்ப இங்க எப்படின்னா ஆலம்பிய மாதுஹூ கரபல்லவாக்கிரம் அவ இப்படி காமிக்கிறா அவன் விரல பிடிச்சுக்கிறான் டிஃபரன்ஸ கொண்டு அதான் அழகு ஆலம்பிய மாதுஹ் கரபல்லவாகரம் சனை சனை சஞ்சரதோ முராரேஹ் அங்க சஞ்சாரையாமாசர் தான் அவ நடத்தி வச்சா இங்க நடந்து போறான் கண்ணன் சனைஷனை சஞ்சரதோ முராரேஹே பபார சித்ராமை பத்ர ரேகாம் தன்யா பதன்யாச தரித்ரி இடத்துல பூமிய வந்து தன்யாங்கிற அந்த கோகுலம் பிருந்தாவனம் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணே விசேஷம் உங்களுக்கு அந்த பூமி கொடுத்து வச்சது கண்ணன் வந்து ஒரு செருப்பு வெறுப்பு இல்லாத அவன் மாட்டுக்கு காலடி எல்லா இடத்துலயும் பட்டுது அந்த இடத்துல பேர்பட்ட பாக்கியம் செஞ்ச ஒரு இடமா இருக்கணும் கோகுலம்ங்கிறது நீங்க வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியலையா ஏன்னா அது வந்து லாஸ்ட்ங்கிற அது வெறும்னா ஒரு சின்ன இதுவா இருக்கும்ன்னெல்லாம் எல்லாம் சொல்லி அது ஒண்ணும் பெரிய ஒரு ஊரு கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அப்புறம் வல்லபாச்சாரியர் தான் வந்து அவருக்கு கனவுல கண்ணன் வந்து சொல்லி இந்த இடத்துலதான் யமுனை கரையில அவர் இங்கேயும் அங்கேயும் தேடுறாரோ அவருக்கு கிடைக்கலையா வல்லபாச்சாரியருக்கு அதுக்கப்புறம் வந்து கனவுல கண்ணன் வந்து இந்த இடத்துலதான் அப்படின்னு வந்து சுட்டி காமிச்சதுனால அந்த மரத்தடியில வந்து கோகுலம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ண அக்பர் காலத்திலேயே வல்லபாச்சாரியர் தான் வந்து அங்க கோகுலம்ங்கிற ஒரு ஒரு டவுனை வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சு அதை வந்து அவர் ஸ்தாபனம் பண்ணாருங்கிறது இருக்கு ஹிஸ்ட்ரில சோ ஆலம்பி மாதோ கரவல்லவாகரம் அந்த பூமி தரித்ரி பதன்யாசமயி பத்ரரேகாம் பபார அந்த பூமி என்னாச்சுன்னா அவனுடைய அவன் நடக்கும் பொழுது அவனுடைய கால்ல இருக்கக்கூடிய பதநியாச மயி நம்ம இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்ணனுடைய கால்ல வரையல ஆத்துல அது வரையும் பொழுது கண்ணனே வர மாதிரிதானே நம்ம வந்து மனசுல பாவிச்சு அவன் கண்ணன் வந்துட்டான் தானே சொல்றோம் அந்த பதநியாச மயி பத்திரரேகா ரேகான டிசைன் அர்த்தம் பத்திரரேகாம் பதநியாச மயிம் பத்ரரேகாம் அவனுடைய திருவடி நியாசம் அதுதான் வந்து படம் போல தன் தன் உடம்புல அதாவது அங்கங்க நம்ம டேட்டூ பண்ணிக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி அவ பூமாதேவி தன்யா ரொம்ப பாக்யசாலியான அந்த பூமாதேவி இந்த பதன்யாசமயம் பத்திரரேகாம் கண்ணனுடைய திருவடி வைத்தல் அவனுடைய பதநியாசம் அந்த நியாசம்ங்கிற ஒரு ஒரு பத்திரரேகா டிசைன சித்ராமேவ தனக்கு வந்து முகத்துல பூசிக்கிற ஒரு டிசைன் மாதிரி பபார அவ வந்து தரித்து கொண்டாள் இந்த இடத்துல வந்து உபமா அலங்காரம் எடுத்துக்க கூடாது நிஜமாவே அவ அந்த பூமியில அது ஒரு டிசைன் மாதிரிதானே நம்ம வரைகிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அது இந்த கண்ணன் சஞ்சாரம் பண்றத சொல்லும் பொழுது மாதுகுறி மாவ அக்ரம் கை கரபல்லவ அக்ரம் இவன் பிடிச்சுக்கிறான் இவனுக்கு புடிச்சுக்கணுங்கிறது இல்ல ஆஹ் ஆனா அம்மா வந்து இப்படி விரல கொடுப்போம் இல்லையா நம்ம குழந்தை நடந்து போவான் ஆனாலும் அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து புரிச்சுக்க மாட்டோம் ஏன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்காது உதறி தள்ளிப்படும் என்ன பண்ணுவோம்னா என்னமோ சரி ஒரு ஒரு இதுக்காக இந்த விரல்ல குடுப்போம் அப்படி இந்த ஆழ்காட்டி விரல குடுத்தோம்னா அந்த நூனியை மத்திரம் புடிச்சுக்கும் அந்த குழந்தை அது என்னமோ அது போறா போறதுன்னு பிடிச்சுக்கிற மாதிரி தைரியமா தான் நடக்கிறதுன்னு கர கரவ் கரவல்ல கரவல்லவாங்கிறம் ஆலம்பிய பிடித்து கொண்டு சனை மெதுவாக மெதுவாக முராரேகே நடக்கின்ற அந்த முராரியான கண்ணனுடைய கண்ணனுடைய அவன் அல்ல சஞ்சாரம் பண்ணு பண்ணும் அந்த கண்ணனுடைய பதநியாசம் கால் திருவடியனுடைய வைத்தல் அதுதான் ஒரு டிசைன் பத்திரரேகா சித்ராம் இவ அத வந்து தனக்கு சித்ராம் ரேகாம் இவ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் மாதிரி தன்யா தரித்ரி பபார இந்த பாக்யம் செஞ்சவளான இந்த பூமாதேவி அத தரிச்சுண்டா ஆலம்பிய மாத்து அங்க அம்மா கையால கைய புடிச்சுண்டா நீ நட சஞ்சாரையாமாசை வேற அங்க நிஜந்தம் வந்தது இங்க பகவான் சஞ்சாரம் பண்றான் மெதுவா ஆலம்பிய மாத்து கரவல்ல வாக்கிரம்

சிரமம் ஏற்பட போறதோ அப்படின்னு நினைச்சுண்டு விசிரமம் ஆசகாங்ஷ அவன் பகவான் விசிராமம் பண்ணணும்னுட்டு அவன் ஆசைப்பட்டானா எப்பேற்பட்ட பகவான்னா அகர்ம நிக்னஹா எந்த ஒரு நிக்னகனா கர்மா கர்மாவுக்கு கர்ம நிக்னகான கர்மாவுக்கு அதீனமாக இருக்கக்கூடியவன் இங்க அகர்ம நிக்னகா எந்த ஒரு செயலுக்கும் அதீனனாக இல்ல பகவான் தட் இஸ் ஹி வாஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி எல்ஸ் சங்கல்பலேசேன அப்படி யோசிச்சான் சத்தப்போ தப்பியத்தை பௌசியம் பிரஜா ஏதி டவால்னு அவன் வந்து லோகங்களை சிருஷ்டி பண்ணான் இப்படிதான் அவனுடைய சிருஷ்டி ஆனா சங்கல்ப சங்கல்பேச விரும்புற ஒரு தாட் ப்ராசஸ்னுடைய ஒரு லேசம் சிம்பிள் தாட் ப்ராசஸ்னால புவனானி அஜஸ்ரம் தினந்தோறும் சதா எப்பொழுதுமே அஜஸ்ரம் புவனானி நியமிய திவ்யன்னு புவனங்களை சிருஷ்டி பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணி விளையாடுறவன் கண்ணன் யாருடைய ஒரு தயவும் இங்க தேவையில்லை தினந்தோறும்னங்களை சிருஷ்டி பண்ணி தினந்தோறும்ங்கிறது பிரம்மாவனுடைய டைம் ஃப்ரேம் எடுத்துட்டோம்னா கார்த்தால எழுந்துக்கும் பொழுது பிரம்மாவுக்கு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அவர் தூங்கும் பொழுது பிரளயம் திருப்பியும் மறுநாள் காலம் காலம்பிற எழுந்த உடனே உலகம் சிருஷ்டி இப்படி அது மாத்திரமில்லை பிரம்மாவாகவே இருந்து கொண்டு பகவான் அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி செய்யக்கூடிய பிரஜாபதிகளாகவும் இருந்து கொண்டு இந்த உலகமயமாகவும் அவன் இருந்து கொண்டு அப்படி தினந்தோறும் எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் தானாகவே சங்கல்ப மாத்திரத்துல இவ்வுலகத்தை ஸ்தாபனம் செய்து நியம்ய கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறான் திவ்யன்னு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அதே இந்த இடத்துல தோற்றம் இப்ப எப்படி கா காட்சி அளிக்கிறான்னா பிரஸ்னுதையா ஜனன்யா பிரச்சாரிதா அம்மா அவனை நடத்தி வைக்கிறான் இந்த விரல்ல பிடிச்சிட்டு இப்படி நடக்கிறாளோ இல்லையோ அந்த நடக்க வைக்க நடத்தி வைக்கப்படுறான் அவன் பிரச்சனாரிதா இஸ் மேட் டு வாக் பை ஹிஸ் மதர் ஜனன்யா பிரச்சனாரிதாக பதே பதே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது உக்காந்துட்டவா அப்படின்னு அவன் ஆசைப்படுறான்னான் கண்ணன் சிரமம் அதாவதுங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஒரு பாவனைய பண்றான் அந்த இடத்துல விசிரமம் ஆச்சகாங்க காங்க்ஷதி காங்ஷதேங்கிற தாத்துனுடைய லிட்லக்காரன் இங்க ஆச்சகாங்ஷ பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தினம்தோறும் என்னமோ அவன் வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாத புவனங்களை சிருஷ்டி பண்ணி விளையாடின்னு இருக்கான் கண்ணன் இங்கே அம்மா நடத்தி வைக்கிறா இவன் எஃபர்டே போடலை கைய புடிச்சுக்கிறான் என்னமோ சும்மா விரல காமிக்கிறான் அவளும் புடிச்சுட்டு அவன் நடத்தி வைக்கிறான் அவனை நடத்தி வைக்கும் பொழுது அவனுக்கு வந்து சிரமம் வரா மாதிரி உட்கார்ந்துச்சுமான அவன் விளையா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உட்காரணும்னு ஆசைப்படுறானா அவன் கண்ணன் அவன் அவன் நடக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கால்வலிக்குமே அது உட்கார்ந்ததுன்னா அதுக்கு பால் கொடுக்கணுமேங்கிறதுனால அவளுக்கு வந்து ஸ்தனங்கள் சுரக்கிறதான் பால பிரஸ்னுதையா ஜனன்யா ஒவ்வொரு மோமெண்ட்ல கண்ணனுக்கு எப்ப பால் வேண்டிருக்குமோன்னுட்டு அவளுடைய ஸ்தனங்கள்ல இருந்து பால் வழியறது அப்படிப்பட்ட அம்மா அத்தனை காருண்யம் அத்தனை வாத்சல்யம் அவள் இடத்துல இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அகர்ம நிக்னஹா கர்மா கர்மாவுக்கு அதீனனாக இல்லாமல் எதுக்காக இங்க வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புல கஷ்டப்பட்டுண்டு ஐயோ எனக்கு வந்து எப்போ உட்காரலாம்னு காத்துன்னு இருக்கணும் அவன் அவனுக்கு என்ன கர்மா இருக்கான்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது பகவானுக்கு அகர்ம நிகரம் இல்ல இன்னொரு ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி அவன் இந்த பூ பூமியினுடைய சிருஷ்டியை செய்யல தானே தன்னுடைய ஒரு ஸ்வரூபமான காலத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இன்னொரு ஸ்வரூபமான பிரகிருதி அந்த பிரகிருத்திய வச்சு தான் மாறுகிறான் இந் இவ்வுலகமாக அப்படி இந்த புவனங்களை அஜஸ்ரம் சதா எப்பொழுதும் சங்கல்பலேஷேன அவனே ஒரு நிமிஷம் நினைச்சான் இவ்வுலகத்தை ஸ்தாபனம் பண்றான் நியம்ய அத ஸ்தாபனம் பண்ணி அத வந்து பாலனம் பண்ணி திவ்யன்னு விளையாடுறவன் இங்க பிரஸ்னுதையா ஜனன்யா வாத்சல்யேன்தன பிரஸ்னவ யுக்தையா வாத்சல்யம் காரணமாக அந்த குழந்தைக்கு எப்ப போகணுமோ பால் அதனால எப்ப எப்பொழுதும் சப்ளை இருந்துட்டு இருக்கணுங்கிறதுனால அப்படியே சொரக்கின்ற ஒரு ஸ்தனங்களை கொண்டவளான அந்த ஜனன்யா அம்மாவனால பிரச்சாரிதா இப்ப நடத்தி வைக்கப்படுகின்றவனான அவன் பதே பதே ஒவ்வொரு மொமெண்ட்ல விசிராந்தி ஆகாங்கதி உட்காந்துருலாமான்னு நினைக்கிறானா கண்ணு அகர்ம நிக்னோ புவனான் யஜஸ்ரம் சங்கல்பலேசேன நியம்ய தீவ்யன்னு பிரச்சாரித பிரஸ்னுதையா ஜனன்யா பதே பதே விசிரமம் ஆச்சகாட்ச அடுத்து இந்த சந்தேக சங்கரம் எல்லாம் பார்த்துக்கோங்க விபாவன எல்லாம் காரணம் இருக்கும் பொழுதும் காரணம் இல்லாத பொழுதும் இது முன்னாடியே நம்ம இந்த டிஸ்கஷன் பார்த்தோம் இருக்கட்டும் சுரப்பிரசூனை சுரபீகிருத்தானாம் ஆரோகணானி அங்கண வேதிக்கானாம் தம் ஆறுருக்ஷும் தரளாங்கிரி பத்மம் தாத்ரி அவன் வந்து ஏறணும்னு பாக்குறான் படிக்கட்டு ஏறுமோலையே இப்ப வெறும் வாசப்படி நாலு படி இருக்கும் அந்த நாலு படிகளை ஏறணும்னு ஆசைப்படுறது குழந்தை அது ஏறணும்னு ஆசைப்படும் பொழுது அம்மாவே தூக்கி விட்டுருவா சமயம் அது ரெண்டடி இதெல்லாம் வந்து சுவபாவக்தி பாலபாவம் அவன் தான் தீர்மானம் பண்ணிட்டு தானே இறங்கியிருக்கான் பாவத பாலபாவம் இந்த குழந்த பருவத்தை எப்படி எல்லாம் நம்ம ஆக்ட் பண்ணி பார்த்துடணுமோ எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணி பார்த்துடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இறங்கியிருக்கான்னு கண்ணன் நீங்க அதனால அதுக்கேத்த மாதிரி தேசிகர் வருணிச்ச ஆகணும் சுரப்பிரசூனைகி அங்க அந்த படிக்கட்டு இருக்கு அங்கன வேதிக்கான ஆரோஹணாணி அங்கனங்குறச்சி அந்த கோர்ட்யார்டு வாசப்படி அதுல இருக்கக்கூடிய மேடை அந்த மேடை இருக்கு அந்த மேடைகள்ல ஏறணும் ஏறதுக்கு ரெண்டு படி இருக்கும் யூஸ்வலி ஒன்னு ரெண்டுன்னு போட்டு அதுக்கு மேல அந்த அந்த திண்ணையில உட்கார்றதுக்குன்னு வச்சுக்கோங்க கூட நம்ம ஏதாவது நம்மளுடைய மாடர்ன் கான்செப்ட்ல நம்ம வி ஹவ் டு ட்ரை டு இமேஜின் திஸ் ஒரு திண்ணை இருக்கு அந்த திண்ணை மேல ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கண வேதிக்கா ஆரோகணானி அந்த திண்ணையில இருக்கக்கூடிய அங்கணம்னா ஃப்ரண்ட் யார்டு இந்த கோர்ட் யார்டு அதுல வாசல்ல இருக்கக்கூடிய வேதிக்கா திண்ணை அந்த திண்ணைகளின் உடைய படிக்கட்டுகள் ஆரோகணானி அந்த திண்ணை எல்லாம் எப்படி இருக்குன்னா சுரப்பிரசூனைகி கல்பக விருஷத்தினுடைய பிரசூனைகி புஷ்பங்களினால் சுரபீகிருத்தானாம் நல்ல வாசனையோட இருக்கு ஏதாவது ஒரு புஷ்பத்தை பார்த்த உடனே அதை எடுக்கணும்னு அந்த குழந்தைக்கு ஆசைப்படும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுவாவம் ரெண்டு படிக்கட்டை பார்த்தா ஏறி ஏறி இறங்கும் அது அது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் பிஹேவியர் ஆஃப் அ சைல்டு ஒரு சோஃபா இருக்கு இல்லை ஆத்துல ஒரு சேர் இருக்குன்னா கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையா இருந்ததுன்னா சாதாரண குழந்தை கூட முடியும் ஏறி ஏறி திருப்பி குதிக்கும் அது ஒரு விளையாட்டு சில நாளைக்கு நூறு தடவை நூத்தம்பது தடவை எல்லாம் ஏறும் குழந்தை அது எண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நமக்கு அழுத்து விடும் ஆனா அந்த குழந்தைகளுக்கு அழுக்காது அது ஏறணும்னு ஆசை அதுல வேற சில சமயம் இது இது ஒரு ஸ்டேஜ் தானே ஏறதுக்கு முன்னாடியா இருந்ததுன்னா ஏத்தி ஏன்னு வேற அழும் அந்த குழந்தை அதனால நம்ம வேற பின்னாடி நின்றுட்டு அதை ஏத்தி விடணும் அந்த இடத்துல அப்புறம் திருப்பி இறங்கணும் திருப்பி ஏத்தி இது ஒரு விளையாட்டு அந்த குழந்தைக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கே நடந்துட்டு இருக்கு கண்ணனுக்கும் யசோதைக்கும் அங்கன சுரப்பிரசூனைகி கற்பக விரக்ஷத்தினுடைய புஷ்பங்களினால் சுரபீகிருதானாம் வாசனையாக்கப்பட்டதான ஆக்கப்பட்டதான அங்கனவேதிக்கானாம் அந்த அந்த வாசல் திண்ணைகளினுடைய ஆரோகணானி பட்டி படிக்கட்டுகளை ஆருருக்ஷும் தம் ஆரோடும் இச்சும் அருருக்ஷூன்னு ஏறணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய தம் அந்த குழந்தையை அவனுடைய கால் இருக்கே அந்த காலை ஏத்தி வைக்கிறா அது வந்து திருவடி தாமரை அங்கிரி பத்மம் அது எப்படி இருக்குன்னா அசையருது தரள அங்கிரி பத்மம் ஏறணுங்கும் பொழுது அது தரளம்னா இட்டு இன்னும் ஸ்டெடியா இல்ல அந்த குழந்தைக்கு கிளீனா காலை எடுத்து வச்சு அப்படியே கான்பிடென்டா அதால ஏறி குதிக்க முடியல இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல அந்த குழந்தைக்கு அதனால தரல அங்கிரி பத்மம்ங்கிற அப்படியே ஆடுகின்றதான அசைகின்றதான ஒரு அன்ஸ்டடியா இருக்கக்கூடிய அங்கிரி திருவடி பத்மம் தாமரை அதை கொண்டவனான அவனை அந்த கண்ணனை தாதாரம் அங்க அங்கதான் தேசிகர் அங்க தேசிகரனுடைய அனுபவம் அங்க எல் உலகத்துக்கே ஒரு ஸ்திதியை கொடுக்கக்கூடிய தாதா தாதானா பிரம்மான்னு ஒரு அர்த்தம் ததாத்தின்னு அதனுடைய ரூட் வேர்டுல போனோம்னா தாரணம்னு அர்த்தம் தரிக்கக்கூடியவன் அர்த்தம் ததாத்தின்னா இவ் உலகத்தைக்கே ஒரு ஸ்திதி காரணமாக இருக்கக்கூடிய விஷ்ணு இங்கே அவனுடைய அங்கிரி பத்மம் திருவடி தாமரை இங்க அசையர் அன்ஸ்டடியா இருக்கான் அப்பேற்பட்ட தீர்த்து இவதான் அவனை வளர்க்கிறவ அம்மா தாத்ரினாலும் தரிப்பவள்னு ஒரு அர்த்தம் அதனால தாத்ரின்னு பேரு தாத்தாவனுடைய ஸ்திரீலிங்க பதம் தாத்ரி இவளும் இந்த கண்ணன் உலகத்துக்கே ஸ்திதி காரணமாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பரிபாலன ரூபமாக இருக்கக்கூடிய யசோதை தாத்ரி ஆசு சீக்கிரமாக அன்ஸ்டடியா இருக்கிறச்சேயே அவனை ஏத்தி விடுறானா ஆரோகத்து அந்த அந்த படிக்கட்டு மேல ஏத்தி விடுறான் காந்தைய யோசிச்சு பார்க்கணும் அந்த சீனை யோசிச்சாலே நமக்கு வந்து அப்படி பூரிச்சு போகாது மனசு அதான் சுரப்பிரசூனைகி சுரபீ கிருதானாம் ஆரோகணானி அங்கன வேதிக்கானாம்

நடக்கும் பொழுது இந்த இந்த வாசலுக்கு வந்து நடக்கிறானோ இல்லையோ வரவாள் எல்லாம் பார்த்து என்ன குழந்தை ஏதுன்னுட்டு பேச்சு கொடுக்கறவான்னு முதல்ல சொன்னோம் பேச ஆரம்பிக்கிடுச்சேன் இப்போதான் குழந்தைக்கு வந்து விளையாட்டு புத்தி வந்துருதுன்னா பேச்சு குறைஞ்சிரும் சோ விளையாடுறச்சே அதுகள் வந்து ஓட ஆரம்பிக்கும் கால் நட எடுத்து வச்சு இப்படி அப்படின்னு நடந்து போகும் பொழுது இந்த எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுவான்னா வா வா அப்படின்னுட்டும் அந்த குழந்தைய சொல்லும் பொழுது கையை தட்டி கையை தட்டி கூப்பிட மாட்டா குழந்தையா யோசிச்சு பாருங்க ஆ வா வா அப்படின்னுட்டு ஒவ்வொரு காலை எடுத்து வைக்கும் பொழுதும் அப்படி கையை தட்டி கையை தட்டி கால் எடுத்து வைக்க சொல்லுவா அந்த குழந்தையா அதை வர்ணிக்கிற தேசிக்கிற தாளானுகூலேஷு கதாகத்தேஷு அவன் போகும் பொழுதும் வரும் பொழுதும் கத ஆகத கண்ணனுடைய போகும் பொழுதும் வரும் பொழுதும் அந்த விரஸஸ்திதாக தாள அனுகூலேஷு அவ செய்யக்கூடிய தாளங்களுக்கு அனுகூலமாக அவன் போறான் வரான் எங்க போறான் வரா தஸ்ய அங்கணபாதபானாம் தலேஷு கதாகதேஷு அந்த தசிய கண்ணனுடைய வருகையும் செல்வதும் வருகையும் இது ரெண்டு நடக்கும் பொழுது ரஜ கோபிகைகள்லாம் அங்க நின்னு இருக்கா முதல்ல அத வரணும் சொல்றேன் அப்புறம் இதுக்கு போறேன் சோ தஸ்யா அந்த கண்ணனுடைய கதாகதேஷு அவன் போயிட்டு வர்றதுல போய் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த அவனுடைய வருகையும் செல்வதும் எப்படி இருக்குன்னா தாள அனுகூலேஷு தாளத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அவனுடைய நடை போறதும் வரதுமா தாளத்துக்கு அப்படியே என்னமோ தாளம் போட்டு வாசிக்க நட நடக்கிற மாதிரி இருக்கான் கண்ணனுடைய நடை எங்க நடக்கிறான் அங்கன பாதபானு அந்த அங்கணத்துல நிறைய மரங்கள் இருக்கு அந்த யார்டுல நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல அதனுடைய அடித்தளத்துல மரங்களினுடைய அடித்தளத்துல இன்னும் மரம் ஏற தெரியாது குழந்தைக்கு அந்த மரங்கள்லாம் நிறைய இருக்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு பிடிச்சுண்டு பிடிச்சுண்டு அவன் வந்து நடக்கிறான் நடக்கும் பொழுது அவன் போறதும் வர்றதும் தாளம் போடுற மாதிரி இருக்கு அப்படி திரஜஸ்திதாக அந்த விரஜகுலத்துல இருக்கக்கூடிய கோபிகைகளும் கோபர்களும் அவன் அங்கணத்துல அவ கொடுக்கிற தாளத்துக்கு இவன் அனுகூலமாக போயிட்டு வர்ற வரும் பொழுது இந்த விரஜகுலத்துல இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் அவள் எல்லாம் என்ன பண்ணான்னா அஸ்ருண்மன் அவளுக்கு காதுல கேக்கிறதான் என்ன கேக்குறது ஸ்வர்க்கத்துல ஸ்வர்க சதாம் தேவர்கள் ஸ்வர்கத்தை வீடாக வைத்து கொண்டிருக்கும் தேவர்கள் இருக்காளே அவர்களுடைய தூர உதித்தானு ரொம்ப தூரக்கேர்ந்து வரக்கூடிய துந்துபி தூரிய நாதானு அசுருண்மன்னு பகவான் இங்க நடக்கிறான் காலத்துக்கு அனுகூலமா நடக்கும் பொழுது பொழுதுமெண்ட் வேண்டாமா குழந்தை அதுக்கு அகம்பரிமெண்ட் திவ்ய வாத்தியங்கள் தேவலோகத்திலிருந்து வந்து வரக்கூடிய துந்துபி தூரிய நாதானு துந்துபின்னா ஒரு அஹ் துந்துபி சவுண்டு அது வந்து ஒரு ஹான் இருக்கும் இதெல்லாம் வந்து வாத்தியங்கள் தைவேகமான வாத்தியங்களினுடைய நாதங்களை தூர உதித்தான தூரக்கேர்ந்து உதித்தான கிளம்பினவைகளான அந்த நாதங்களை அஸ்ருண்வண்ணு கேட்டார்கள் உலகமே கொண்டாடி ஆனா அவன் எப்படா வந்து நடக்க போறான் இருக்கா எப்ப நடக்க போறான் எப்ப வந்து இந்த இதை அழிக்க போறான் நம்ம எப்ப கூட போய் நிக்கலான்னு இந்த தேவர்களும் காத்துட்டு இருக்காளா இல்லையா அதனால அவன் நடக்கிறச்சே தாளத்துக்கு நடக்கிறான் அந்த நடைக்கு ஒரு பின் வாத்தியம் வாசிக்கணும் பக்கவாத்தியம் வாசிக்கணும்ங்கிறதுனால ஸ்வர்க்கத்துல இருந்து அவள் எல்லாம் வாசிக்கலாம் தாளேஷ தசியாங்கன உலகத்துக்கு கொண்டாட்டம் அதான் தாளே ஒரு தடவை அண்மைய சொல்லிடுறேன் தஸ்ய அந்த கண்ணனுடைய அங்கன பாதபானாம் பிராங்கணத்துல இருக்கக்கூடிய மரங்களினுடைய தலேஷு அடித்தளங்களில் தாள அனுகூலேஷு அந்த தாளங்களுக்கு தன் தங்களுடைய தாளங்களுக்கு அனுகூலமாக கதாகதேஷு கண்ணனுடைய வருகையும் போவதும் வருவதும் அஹ் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த விரஜஸ்திதாக விரத்தில் நிற்பவர்களான கோபர்களும் கோபிகைகளும் ஸ்வர்கசதாம் ஸ்வர்கத்தை வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் தேவர்களினுடைய தூர உதிதானு தூரக்கேர்ந்து வரக்கூடிய உற்பத்தமாக இருக்கக்கூடிய துந்துபி தூர்ய நாதானு துந்துபி நாதமும் தூரியன ஒரு வாத்தியங்கள் டிவைன் தெய்வீகமான வாத்தியங்களினுடைய நாதங்களை அஷ்ரன் வன்னு கேட்டார்கள் இங்க வரைக்கும் கேட்டுதான்